வணக்கம் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் இரண்டு தொகைநிலை தொடர்கள் என்ற இலக்கணப் பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சொத்தொடர்னால் என்ன நம்ம தெரிஞ்சுப்போம் சொற்கள் பல தொடர்ந்து சொற்கள் வந்து நிறைய தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் சொத்தொடர் என்று நம்ம சொல்கிறோம் அல்லது தொடர் என்று சொல்கிறோமா எடுத்துக்காட்டை என்ன கொடுத்துருக்காங்க நீர் பருகினான் வெண் சங்கு ஊதினான் இப்போ வெண் சங்குன்றது வந்து ஒரு சொல் தான் ஊதினான் அப்படின்றது சொற்தொடர் ஒன்று அல்லது இரண்டு சொற்களை வந்து தொடர்ந்து வருவது தான் சொத்தொடர் என்று நம்ம சொல்கிறோம் இப்போ நீர் என்பது ஒரு சொல் பருகினான் வந்து இரு சொல் இல்லையா ஒன்றுக்கு மேற்பட்ட வந்திருக்கிறதுனால இது வந்து சொற்பொடர் அடுத்தது தொகைநிலை தொடர்னால் என்ன நம்ம பார்ப்போம் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வந்து வேற்றுமை உறுப்புக்களோ அல்லது வினை பண்பு அல்லது உறுப்புக்களோடு தொக்கி மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை என்று கூறுவர் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கவனிங்க நல்லா கவனிங்க தொகைநிலை தொடர்னா என்னென்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் இல்லையா இப்போ பாருங்கள் கரும்பு தின்றான் என்ற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இப்போ கவனிங்க மேற்கண்ட தொடர் கரும்பை தின்றான் இங்கே வந்து கரும்பு தின்றான் வந்து இயல்பான ஒரு சொல்லாக இருக்கு இங்க கரும்பை தின்றான் என்னும் பொருளை வந்து உணர்த்தது இல்லையா இத்தொடரில் உங்களுக்கு என்ன வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா ஐ என்ற உருவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இங்கே பாருங்க இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவில் இந்த இரண்டு சொற்களுக்கும் நடுவில் வந்து ஒரு ஐ என்ற உருவு வந்து மறைஞ்சி வந்திருக்கிறதுனால தான் இது வந்து தொகைநிலை தொடர் என்று நம்ம சொல்கிறோம் ஒரு உருப்பு வந்து மறைஞ்சி வர்றதுனால தான் இது தொகைநிலை தொடர் என்று சொல்கிறோம் இப்போ பாருங்கள் தொகைநிலை தொடர் வந்து எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அவை வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உண்மைத்தொகை அன்மொழி தொகை இப்போ முதல்ல வந்து நம்ம வேற்றுமை தொகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் எளிமையானது நல்லா கவனித்தா உங்களுக்கு புரியும் இப்போ எடுத்துக்காட்டு மதுரை சென்றான் என்ற ஒரு சொத்தொடர் கொடுத்துருக்காங்க இத்தொடர் வந்து மதுரைக்கு சென்றான் என்று விரிந்து நின்று பொருள் தருகிறது பாருங்கள் மதுரை சென்றான் வந்து ஒரு இயல்பான சொத்தொடர் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மதுரைக்கு சென்றான் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது மதுரைக்கு கு என்ற ஒரு சொல் வந்து மறைஞ்சி வந்திருக்கு இரு சொற்களுக்கு இடையில் கு என்னும் வேற்றுமை உறுப்பு வந்து இல்லை கு என்ற வேற்றுமை உறுப்பு வந்து கிடையாது அதனால் அது தொக்கி நின்று பொருளை வந்து உணர்த்துகிறது இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் ஐயாள் கு என்னது கண் ஐயாளுக்கும் இன்னது கண் ஆகியவற்றில் ஒரு பொருள் வந்து மறைந்து வந்து பொருள் தான் வேற்றுமை தொகை என்று நம்ம சொல்கிறோம் இப்போ பாருங்கள் உருபும் பயனும் உடன் தொகை பற்றி பார்க்கலாம் தேர்ப்பாகன் தேரை ஓட்டும் பாகன் என்று சொல்கிறாங்க தேரை ஓற்றுபவன் தான் பாகன் என்று சொல்கிறாங்க விரிந்து பொருளை உணர்த்துகிறது தேர்பாகன் என்னும் சொற்களுக்கிடையே ஐ என்ற வேற்றுமை என்னும் வேற்றுமை உருவும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது இங்கே ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு இதே அதே போல கோ என்ற வேற்றுமை உறவு வந்து இங்கே வந்திருக்கிறதுனால இது நான்காம் வேற்றுமை உறவும் பயனும் உடன் தொகை என்று நம்ம சொல்லலாம் இங்கே பாருங்க வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச வீதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பதுதான் வினை தொகை என்று நம்ம சொல்றோம் காலம் கரந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் என்று சொல்றாங்க எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க வீசு தென்றல் கொள் களிர் அதே போல பாருங்க வீசு கொள் என்பவை வினைப்பகுதிகள் என்று நம்ம சொல்றோம் இவை முறையே தென்றல் புனல் என்னும் பெயர் சொற்களோடு தொடர்ந்து சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பேரச்சங்களாயின மேலும் இவை வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும் கொன்ற களிரு கொள்கின்ற களிரு கொல்லும் களிர் எனவும் முக்காலத்திற்கும் என்ன பொருந்தி வருவதனால தான் இவை என்ன சொல்கிறோம் வினைத்தொகை என்று சொல்கிறோம் அடுத்தது பண்புத்தொகையை பற்றி நம்ம பார்ப்போம் பண்புத்தொகைனால் ஒருத்தருடைய பண்பு ஒருத்திறன் இந்த பண்பு நல குணநலங்கள் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் பாருங்கள் நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றின் உணர்த்தும் பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகிதியும் பண்பு உறுப்புகளோடு மறைந்து வருவது தான் பண்பு தொகை என்று நம்ம சொல்கிறோம் கவனிங்க செங்காந்தல் செம்மை குட்டல் காந்தல் மை என்ற உருவு வந்து இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால செம்மை ஆகிய காந்தல் இப்போ வந்து வட்டத்தொட்டின்னு கொடுத்துருக்காங்க வட்டமான தொட்டி இன்மொழின்னா இனிமையான மொழி இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் மை என்ற வந்து ஒரு உருவு வந்து வந்திருக்கிறதுனால தான் இவை பண்புத்தொகை என்று நம்ம சொல்கிறோம் இப்போ பண்புத்தொகைனால் நம்ம என்னென்னு பார்த்தோம் இரு பெயரிட்டு பண்புத்தொகைனா என்ன நம்ம பார்க்கலாம் நல்லா கவனிங்க சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய பண்பு உருபு தொக்கி வருவது தான் இரு பெயரிட்டு பண்புத்தொகை இப்போ பாருங்கள் இதில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா புரியும் கவனிங்க மார்கழி திங்கள் சாறை பாம்பு இப்போ பாருங்கள் திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாறை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாறை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயரிட்டாக வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு மார்கழி அதுக்கு பின்னாடி என்னென்னா பாம்புன்ட்டு வந்திருக்கா திங்களுக்கு பிறகு வந்து சாறை என்று தான் இரு பெயரிட்டு தொகை என்று நம்ம சொல்கிறோம் அடுத்தது தொகைனா என்ன நம்ம பார்ப்போம் ஓமைக்கும் பொருளுக்கும் ஓமேயம் இடையில் ஓம உருவம் மறைந்து வருவது தான் ஓமை தொகை என்று நம்ம சொல்கிறோம் என்ன பாருங்கள் இப்போ மலர்கைனால் மலர் போன்ற கை என்று நம்ம சொல்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க மலர்கைனால் மலர் போன்ற கை தாமரை மலர்னால் தாமரை போன்ற முகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே பாருங்கள் மலர்னால் ஓமை என்று சொல்கிறோம் கைனா ஓமேயம் இந்த ஒரு பொருள் இடையே போன்ற போன்ற என்னும் ஓம உருப்பு வந்து மறைந்து வந்துள்ளது இப்போ வேறு எதனா கொடுக்கலாம் என்னென்னா மீன் கண் அப்படின்ட்டு இருக்குது மீன் போன்ற கண் அந்த இடத்துல போன்ற என்ற ஓம உருப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கு அடுத்தது தொகை பற்றி நம்ம பார்ப்போம் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடை சொல் மறைந்து வருவது தான் தொகை என்று நம்ம சொல்கிறோம் இப்போ பாருங்கள் எடுத்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அண்ணன் தம்பி தாய் சே கவனிங்க அண்ணனும் தம்பியும் தாயும் செய்யும் இந்த இடத்துல என்னென்னா உம் என்ற உறுப்பு வந்து வந்திருக்கு இல்லையா இதுதான் உண்மை தொகை என்று நம்ம சொல்கிறோம் அடுத்தது அன்மொகை அன்மொழி தொகைனா என்னென்னு நம்ம பார்க்கலாம் வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்களை மறைந்து நின்று பொருள் தருவது தான் அன்மொழி தொகை என்று சொல்லணும் இப்போ எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சிவப்பு சட்டை பேசினான் முறுக்கு மிசை வந்தான் இது என்ன உங்களுக்கு புரியுதா புரியாத மாதிரி தான் இருக்கும் சிவப்பு சட்டை பேசினான் முறுக்கு மிசை வந்தான் இதற்கு ஏன்னா தொடர்பு இருக்கா கண்டிப்பாக கிடையாது கவனிங்க இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தான் பேசினான் வந்து வரவே வராது தவறானது அம்மாவா முறுக்கு மிசை உடையவன் அதுதான் கரெக்டு முறுக்கு மிசையை வந்தான் இதுவும் தப்பு தான் ஏன்னா தொகைநிலை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன இதுதான் அன்மொழி தொகை வேற வந்து சொற்கள் வந்து கலந்து வருவது தான் அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினான் முறுக்கு மிசை வந்தான் இதுதான் அன்மொழி தொகை அண்மை அண்மை என்பது என்னென்னா இதில் தொடரில் இல்லாத இந்த தொடரில் இல்லாத மொழி தான் இதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மொழி தான் அண்மை அன்மொழி தொகை என்று நம்ம சொல்கிறோம் இப்போது தொகைநிலை தொடரில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் வேற்றுமை தொகைனா என்ன பார்த்தோம் வினைத்தொகைனா என்ன பார்த்தோம் பண்புத்தொகைனா என்னென்னு பார்த்தோம் ஊமைத்தொகைனா என்னென்னு பார்த்தோம் தொகை பார்த்தோம் அண்மொழி தொகைன்னா என்னென்னு பார்த்தோம் இதுதான் நிலை தொடர்கள் நன்றி